இந்திய ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்றாலே திருவிழா கூட்டம் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் என்றாலே அது மிகப்பெரிய மாற்றங்களோடு பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்து மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருப்பதை நாம் நன்கு அறிவோம். தேர்தலும் மாற்றங்களும். 1996 திமுக ஆட்சி காலத்தில் மாநகராட்சி மேயர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2001 அதிமுக ஆட்சியில் மக்களே நேரடியாக மேயரை தேர்ந்தெடுக்கும் முறை நீடித்து வந்தது. ஆனால் 2006 திமுக ஆட்சியில் கவுன்சிலர்களே மேயரை தேர்ந்தெடுக்கும் மறைமுக தேர்தல் முறை கொண்டு வரப்பட்டதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். 2011 அதிமுக ஆட்சியில் மேயர் பதவிக்கு நேரடி தேர்தல் என்று மீண்டும் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. 2016 கவுன்சிலர்களே மேயரை தேர்ந்தெடுக்கும் பழைய முறை மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற உள்ளாட்சி தேர்தல்களின் வகைகள். இவை இரண்டு வகையாக நடைபெற்று வருகிறது. ஒன்று நேரடி தேர்தல், மற்றொன்று மறைமுக தேர்தல். நேரடி உள்ளாட்சி தேர்தல். இவை மாவட்ட வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், சிற்றூராட்சி தலைவர், சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர், மாநகராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு நடைபெற்று வருகிறது. மறைமுக உள்ளாட்சி தேர்தல். இவை ஊரக உள்ளாட்சிகளை பொறுத்தவரை மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவர், சிற்றூராட்சி துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கும், நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை மாநகராட்சி மேயர், மாநகராட்சி துணை மேயர், நகராட்சி தலைவர், நகராட்சி துணைத் தலைவர், பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடைபெற்று வருவதை அனைவரும் அறிந்ததே. டியர் வியூவர்ஸ், தமிழக உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான இந்த கருத்து தொகுப்புள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான் விக்டர்.